நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பு, எடப்பாடி தரப்பு, தேர்தல் ஆணையத்தின் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஒரு முக்கியமான நகர்வை ஓபிஎஸ் தரப்பு எடுத்திருக்கிறது. சின்னத்துக்கான படிவத்தில் ஏபி ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டால் தான் நிறுத்திய வேட்பாளரை திரும்ப பெற தயார், வாபஸ் பெற தயார் என்பது ஓபிஎஸ் தரப்பு வாதமாக இருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் கட்சியின் அவைத்தலைவர் இறுதி செய்து வேட்பாளரின் பெயரை அனுப்பினால் கையெழுத்திடுவீர்களா என்பது நீதிபதி எழுப்பிய கேள்வியாக இருக்கிறது. அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏன் இருதரப்பும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்காக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு வழக்கின் தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதா, எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளரா இல்லையா, அவர் செய்த மாற்றங்கள், அவர் செய்த நீக்கங்கள் இதெல்லாம் செல்லுமா செல்லாதா என்பதற்கான விடை தெரியாத நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான சின்னம் ஒதுக்கக்கூடிய விவகாரத்தில் ஒரு இடையீட்டு மனுவை எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பான ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, அனைத்து பிரச்சனையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏன் இருதரப்பும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பை நோக்கி நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். கட்சிக்கான சின்னத்துக்கான படிவத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட தயாரா என்பதாக ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. மறுபுறம் ஓபிஎஸ் தரப்பு வாதம் என்பது சின்னத்துக்கான படிவத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டால் நான் நிறுத்திய வேட்பாளரை வாபஸ் பெறுகிறேன் என்பது ஓபிஎஸ் தரப்பு வாதமாக இருக்கிறது. சமாதானம் என்ற பேச்சுக்கு தற்போது இடமில்லை என கூறுகிறீர்கள். நாங்கள் கூறும் பரிந்துரையை ஏற்காவிட்டால் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும். இபிஎஸ் தரப்புக்கு நீதிபதிகள் ஒரு எச்சரிக்கையை தெரிவித்திருக்கின்றனர். மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சமாதானம் என்ற பேச்சுக்கு தற்போது இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொன்னால் நாங்கள் கூறும் பரிந்துரையை ஏற்காவிட்டால் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்பதாக நீதிபதிகளின் எச்சரிக்கை என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இருதரப்பும் கையெழுத்திடாமல் பொதுவான ஒருதரை பொதுக்குழுவில் சார்பாக அவைத்தலைவர் கையெழுத்திட்டால் என்ன என்பதாகவும் நீதிபதிகள் ஒரு யோசனையை தெரிவிக்கின்றனர். வேட்பாளர் பெயர் என்ன என நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி தரப்பு தங்கள் தரப்பு நிறுத்திய வேட்பாளர் தென்னரசு அவருடைய பெயரை குறிப்பிடுகிறது. இடைத்தேர்தல் வேட்பாளரை இறுதி செய்ய மட்டும் ஓபிஎஸ் உள்ளிட்ட மூவரும் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை என கருத வேண்டும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இவ்வாறு சுவாரஸ்யமாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நீதிபதிகள் ஒரு சில சமரச கருத்துக்களையும் எச்சரிக்கையையும் முன்வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒன்று, இடைத்தேர்தல் வேட்பாளரை இறுதி செய்ய மட்டும் ஓபிஎஸ் உள்ளிட்ட மூவரும் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை என கருத வேண்டும் நீதிபதிகள் தெரிவித்த ஒரு கருத்தாக இருக்கிறது. பொதுக்குழுவின் வேட்பாளர், ஒரு பொதுக்குழுவில் அவைத்தலைவர் இறுதி செய்து ஒரு வேட்பாளரை நிறுத்த தயாரா என்பது போன்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றனர். அப்படி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர் பெயர் என்ன என்பதாக இருக்கிறது. அதற்கு உடனே எடப்பாடி பழனிசாமி தரப்பு தாங்கள் நிறுத்திய தென்னரசுவின் பெயரை குறிப்பிடுகின்றனர். இவ்வாறாக வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, அனைத்து பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏன் இருதரப்பும் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதாக இருக்கிறது. சமாதானம் என்ற பேச்சுக்கு தற்போது இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறினால் நாங்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். சமாதானத்தை ஏற்கவில்லை என்றால் உத்தரவு வரும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்சியின் நலன் இரட்டை இலை முடக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த சமரசத்தை ஏற்பதாக ஓபிஎஸ் தரப்பு சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேட்பு மனுவுடன் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஏ பி படிவங்களில் பழனிசாமி கையெழுத்திடுவாரா என்பதாக நீதிமன்றத்தின் கேள்வி என்பது எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தொடங்கியது. அவ்வாறு வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அனைத்து பிரச்சனையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏன் ஒரு சமரசத்திற்கு வரக்கூடாது என்பதாக நீதிபதிகள் ஒரு யோசனையை முன்வைக்கின்றனர். சமரசத்தை
ஏற்கவில்லை. சமாதானம் என்ற பேச்சுக்கு தற்போது இடமில்லை என்றால் நாங்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்பதாக நீதிபதிகளுடைய கருத்து என்பது இருக்கிறது. மற்றும் ஒரு யோசனை உச்சநீதிமன்றத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலுக்காக, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக ஓபிஎஸ் தரப்பையும் உள்ளடக்கிய ஒரு ஜெனரல் கவுன்சில், ஒரு பொதுவான குழுவை அமைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி முடிவு செய்யலாம் என்பதாக உச்சநீதிமன்றத்தின் யோசனை என்பது வெளியாகியிருக்கிறது. இடைத்தேர்தல் வேட்பாளரை இறுதி செய்ய மட்டும் ஓபிஎஸ் உள்ளிட்ட மூவரும் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை என கருத வேண்டும் நீதிபதிகள் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தால் நாங்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரிக்கை கொடுக்கின்றனர். பொதுவான ஒருவரை கையெழுத்திட அனுமதிக்கலாம் என்பது போன்ற பல்வேறு யோசனைகளை நீதிபதிகள் தெரிவிக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இவ்வாறாக நடந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக மட்டும் தற்போது ஒரு வகையான ஏற்பாடை செய்ய நீதிபதிகள் சில யோசனைகளை தெரிவித்து வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தலுக்காக ஓ பன்னீர்செல்வத்தையும் உள்ளடக்கிய, அவருடைய தரப்பையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான ஜெனரல் கவுன்சிலை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம், ஒரு பொதுவான நபர் கையெழுத்திடலாம் என்பது போன்ற கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவிக்கின்றனர். இதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு எவ்வாறு ஏற்கப் போகிறது, அவர்களுடைய பதில் என்ன என்பது அடுத்த சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் தயாராக இருக்கிறார். ஏபி படிவத்தில் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நான் கையெழுத்திட தயார் என்பது ஆரம்பத்தில் அவர் தரப்பு முன்வைத்த வாதமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட தயாரா என்பது போன்ற வாதத்தையும் ஓபிஎஸ் தரப்பு என்பது எழுப்பியிருக்கிறது. தற்போது வழக்கு விசாரணை என்பது விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூவரும் மீண்டும் அவர்களை உள்ளடக்கிய ஒரு பொதுவான குழுவை அமைத்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான ஒரு சமரசத்தை செய்து கொள்ளலாம் என்பது போன்ற கருத்துக்கள் வெளியாகக்கூடிய சூழலில் மூல வழக்கின் தீர்ப்பு என்னவாக அமையப் போகிறது என்பது அடுத்த கட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒன்றாக மாறியிருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு செல்லுமா செல்லாதா, அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்தடுத்து நீக்க அறிவிப்புகள் வெளியாகின. ஓபிஎஸ் உள்ளிட்ட பலர் நீக்கப்பட்டனர். அப்படிப்பட்ட அறிவிப்புகள் எல்லாம் செல்லுமா செல்லாதா என்பது போன்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக பன்னீரை உள்ளடக்கிய ஒரு பொதுவான கூட்டத்தை, ஒரு பொதுவான ஜெனரல் கவுன்சிலை உருவாக்கலாம் என்பது போன்ற யோசனையை நீதிபதிகள் தெரிவிக்கின்றனர். சமாதானம் பேச்சுக்கு இடமில்லை என்று கூறிய பழனிசாமி தரப்புக்கு நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இருதரப்பும் ஏன் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பது போன்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றனர். இருதரப்புமே கையெழுத்திடாமல் பொதுவான ஒருவரை பொதுக்குழு சார்பில் கையெழுத்திட அனுமதித்தால் என்ன என்பது போன்ற யோசனையையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். இடைத்தேர்தல் வேட்பாளரை இறுதி செய்ய மட்டும் பன்னீர் உள்ளிட்ட மூவரை உள்ளடக்கிய ஒரு பொதுவான குழுவை அமைத்து செயல்படலாம் என்பது போன்ற ஒரு வாய்ப்பையும் அவர்கள் வழங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களையும் யோசனைகளையும் தெரிவிக்கக்கூடிய காட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு வகையான கருத்தை சொல்ல, ஓபிஎஸ் தரப்பு ஒரு வகையான வாதத்தை முன்வைக்க இவ்வாறாக
நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை. எடப்பாடி வேட்பாளர் பெயரை நீதிபதி கேட்கிறார். உங்கள் தரப்பு வேட்பாளர், இந்த வேட்பாளர் பெயர் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா என்பது நீதிபதிகளுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆம் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவிக்கிறது. அதை உடனே ஓபிஎஸ் தரப்பு மறுக்கிறது. இல்லை, பொதுக்குழுவால் ஒரு வேட்பாளர் தேர்வு செய்யப்படவில்லை என்பதாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து பதில் சொல்லப்படுகிறது. நாங்கள் அறிவிக்கும் வேட்பாளரைத்தான் ஓபிஎஸ் ஏற்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.